ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குள்ளார்க் இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஜாக் டேவிஸ். இவங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. ஜாக் டேவிஸ் 20th செஞ்சுரியை சேர்ந்த அபாரிஜினல் பிளே ரைட், போயட் அண்ட் இவங்க ஒரு இண்டிஜினஸ் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. ஜாக் டேவிஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியோங்கா ட்ரைபை சேர்ந்தவங்க. ஜாக் டேவிஸ் அவங்களுடைய நியோங்கா ட்ரைப் கல்ச்சரை வெளிப்படுத்துகிற விதமா அவங்களுடைய பிளேஸில் சில இடத்துல நியோங்கா லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாக் டேவிஸுடைய ஒர்க்ஸ் மோஸ்ட்லி அபார்ஜின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் இவங்க ஒரு அபார்ஜின், சோ அபார்ஜன்ஸுடைய லைஃப், அபார்ஜன்ஸுடைய சஃபரிங்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் ஜாக் டேவிஸுடைய ஒர்க்ஸ் வந்து இருக்கும். நம்ம ரைட்டர் ஜாக் டேவிஸுடைய ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் என்னன்னா த ஃபர்ஸ்ட் பார்ன். இது 1970 அப்போ பப்ளிஷ் ஆச்சு. இவங்களுடைய செகண்ட் போயட்ரி கலெக்ஷன் என்னன்னா ஜகார்டு. இது 1977 அப்போ பப்ளிஷ் ஆச்சு. இதுல நம்ம ரைட்டர் ஜாக் டேவிஸ் எழுதின பிளேஸுடைய லிஸ்ட் இருக்குது. நம்ம இப்ப பார்க்க போற பிளே குள்ளார்க் 1979 அப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த பிளேல நம்ம ரைட்டர் ஜாக் டேவிஸ் அவங்களுடைய நியோங்கா லாங்குவேஜ யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பிளேயோடைய டைட்டில் குள்ளார்க்கும் நியோங்கா லாங்குவேஜ் தான். அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னா ஹோம். இந்த பிளேய ஃபர்ஸ்ட் த டைட்டன் தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த பிளேல மொத்தம் 2 ஆக்ட்ஸ் இருக்குது. ஆக்ட் 1 டைட்டில் த ஸ்டீல் அண்ட் த ஸ்டோன். ஆக்ட் 1 மொத்தம் 9 சீன்ஸ் இருக்குது. ஆக்ட் 2 டைட்டில் த ப்ரூட்டிஷ் இயர்ஸ், இதுல மொத்தம் 6 சீன்ஸ் இருக்குது. இந்த பிளேல இருக்கிற கேரக்டர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யாகன் பத்தி பார்க்கலாம். யாகன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். இவங்க ஆஸ்திரேலியால இருக்கிற நியோங்கா ட்ரைபை சேர்ந்தவங்க. யாகன் ஒரு வாரியர். இவங்க நியோங்கா ட்ரைபுக்கு ஒரு ஹெட் மாதிரி. நம்ம ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால அபார்ஜின்ஸ் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட்ஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ அங்க இருந்த நேட்டிவ் பீப்புளுக்கும் ஒயிட் செட்டிலர்ஸுக்கும் நடுவுல கான்ஃபிளிக் இருந்துட்டே இருக்கும். நம்ம வாரியர் யாகன் ஒயிட்ஸ் கூட போராடிக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஒயிட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அபார்ஜின்ஸ கில் பண்ணிருவாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா யாகனை உயிரோடவோ இல்ல பொடமாகவோ கேப்சர் பண்றவங்களுக்கு ரிவார்ட் தருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரிவார்டுக்காக வில்லியம் கீட்ஸ் அப்படிங்கிற பையன் யாகனை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செட்டிலர்ஸ் ரிவார்ட் கிளைம் பண்றதுக்காக யாகனுடைய ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. லேட்டர் யாகனுடைய ஹெட்டை லிவர்பூல்ல இருக்கிற மியூசியத்துல வச்சிருந்தாங்க. பல வருடங்களா நியாங்கோ ட்ரைப்ல இருக்கிற மக்கள் யாகனுடைய ஹெட்டுக்கு அவங்க ட்ரெடிஷன் படி பரியல் பண்றதுக்கு யாகனுடைய ஹெட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் யாகனுடைய ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனா யாகன் செத்து 177 இயர்ஸ் கழிச்சுதான் ரிட்டர்ன் பண்ணாங்க. சோ இந்த யாகனுடைய ஹிஸ்டரியை தான் நம்ம பிளேயர் ஜாக் டேவிஸ் குள்ளார்க் அப்படிங்கிற இந்த பிளேல சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேல மொத்தம் 2 பிளாட், 2 கதை வந்து இருக்குது. ஒரு கதை வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் உடைய பிரசன்ட் லைஃப அலக் அப்படிங்கிற கேரக்டர் மூலமா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு கதை வந்து ஒயிட் செட்டிலர்ஸ் எப்படி அபார்ஜின்ஸ் உடைய லேண்ட அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத யாகன் அப்படிங்கிற கேரக்டர் மூலமா நம்ம அந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிடுவோம். As we all know, இந்த பிளேல 2 கதை இருக்குது. இந்த பிளேல 2 கதையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம 2 கதையையும் தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாகனுடைய ஸ்டோரியை பார்க்கலாம். யாகன் இவங்க ஒரு அபார்ஜின். நெக்ஸ்ட் மிட் ஜிட்ஜிரோ, இவங்க யாகனுடைய ஃபாதர். நெக்ஸ்ட் மொயாரா, இவங்க யாகனுடைய மதர். நெக்ஸ்ட் வில், இவங்க ஒரு ஒயிட் செட்டிலர். நெக்ஸ்ட் ஆலிஸ், இவங்க வில்லுடைய ஒய்ஃப். வில் அண்ட் ஆலிஸ் இந்த கப்பல் வந்து யாகன் ஃபேமிலி கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துகிடுவாங்க. நெக்ஸ்ட் கேப்டன் ஜேம்ஸ், இவங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கிற த ஸ்வான் ரிவர் காலனியோடைய ஃபவுண்டர். நெக்ஸ்ட் சார்ல்ஸ் ஃப்ரேசர், இவங்க ஒரு பொட்டானிஸ்ட். இவங்க தான் அங்க இருக்கிற சாயில், அங்க இருக்கிற ரிசோர்சஸ பாத்துட்டு அங்க காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணது. நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ், இவங்க ஒரு சோல்ஜர். இப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கிற ஸ்வான் ரிவருக்கு கேப்டன் ஜேம்ஸ் ஸ்டிர்லிங்கும் சார்ல்ஸ் ஃப்ரேசரும் 1827 அப்ப வராங்க. அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அபார்ஜின்ஸ் மீட் பண்றாங்க.
அபார்ஜினல் மென் கையில ஸ்பியர்ஸ் வச்சிருக்காங்க, அபார்ஜினல் உமன் கையில வக்னா வச்சிருக்காங்க, அதே சமயத்துல செட்டிலர்ஸ் கையில கன் வச்சிருக்காங்க. அங்க இருந்த ஒயிட்ஸ் கேப்டன் ஸ்டெர்லிங்கும் சார்லஸ் ஃப்ரேசரும் அபார்ஜின்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அதே சமயத்துல அபார்ஜின்ஸும் அந்த ரெண்டு ஒயிட்ஸ பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருந்த நேட்டிவ்ஸ் அதாவது அபார்ஜின்ஸ் வந்து ஒயிட்ஸ் உடைய கலரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கேப்டன் ஸ்டெர்லிங் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக அபார்ஜின்ஸுக்கு கை கொடுக்கறாங்க. ஆனா யாகனுடைய ஃபாதர் மிட் டிட் ஜீரோ கேப்டன் ஸ்டெர்லிங் உடைய ஹேண்ட ரப் பண்ணி பாக்குறாங்க. என்னடா இவன் இவ்ளோ ஒயிட்டா இருக்கிறான், ஏதாவது பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பானோ அப்படின்னு யாகனுடைய ஃபாதர் அந்த கலர் வருதான்னு கேப்டன் ஸ்டெர்லிங் உடைய ஹேண்ட ரப் பண்ணி பாக்குறாங்க. பிகாஸ் இப்பந்தான் அந்த அபார்ஜின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் மென்ன பாக்குறாங்க. அங்க இருந்த அபார்ஜின்ஸ் கங்காரோடைய ஸ்கின்ன டிரெஸ்ஸா போட்டிருக்காங்க. இப்போ கேப்டன் ஜேம்ஸ் ஸ்டெர்லிங் சார்லஸ் ஃப்ரேசருடைய கோட்டையும் ட்ரௌசர்ஸையும் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. தென் ஃப்ரேசருடைய கோட்டையும் ட்ரௌசர்ஸையும் கேப்டன் ஸ்டெர்லிங் அபார்ஜின்ஸுக்கு ஆஃபர் பண்றாங்க. அபார்ஜின்ஸ் இப்பந்தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ளோத்ஸ் பாக்குறாங்க. சோ யாகன் ட்ரௌசர்ஸ் கோட் மாதிரி போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட்ஸ் ஃபர்ஸ்ட் அபார்ஜின்ஸ் கிட்ட கைண்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் மூவ் பண்றாங்க. லேட்டர் ஒயிட்ஸ் அங்க ஒரு காலனிய எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. அதோட பேரு தான் த ஸ்வான் ரிவர் காலனி. அண்ட் அதோடைய ஃபவுண்டர் யாருன்னா கேப்டன் ஜேம்ஸ் ஸ்டெர்லிங். இப்படிதான் பிரிட்டிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்திரேலியால பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய காலனிய எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க. இப்போ 1829 வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கிற த ஸ்வான் ரிவர் காலனிக்கு நிறைய ஒயிட் செட்டிலர்ஸ் வந்துட்டாங்க. அதுல ஒரு கப்பல் தான் வில் அண்ட் ஆலிஸ். இந்த கப்பல் அபார்ஜினான யாகன் கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. ஆலிஸ் அபார்ஜின்ஸுக்கு பிரெட் குடுக்கறாங்க. அபார்ஜின்ஸ் அந்த பிரெட் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. வில் அண்ட் ஆலிஸ் அபார்ஜின்ஸுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டீச் பண்றாங்க அண்ட் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. தென் அபார்ஜின்ஸ் சில இங்கிலீஷ் வேர்ட கத்துக்கிட்டாங்க. ஃபிஷ் பிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பியர பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபார்ஜின்ஸ் அடிக்கடி வில் அண்ட் ஆலிஸ் உடைய ஹட்ட விசிட் பண்ணுவாங்க. அபார்ஜின்ஸுக்கு அந்த பிரெட்டோடைய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். சோ அபார்ஜின்ஸ் ஃபிஷ் புடிச்சிட்டு வந்து அத வில் அண்ட் ஆலிஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா வில் அண்ட் ஆலிஸ் அபார்ஜின்ஸுக்கு மாவு கொடுக்கறாங்க. சோ இப்படி அவங்க மீனையும் மாவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. 1832 ஒயிட் செட்டிலர்ஸ் வந்து ஃபார்மிங் பண்றாங்க. இப்போ ஒயிட் ஃபார்மர்ஸ் வந்து அபார்ஜின்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எதுக்காகனா அபார்ஜின்ஸ் அவங்களுடைய ஷீப்ப திருடிட்டு போறதா சொல்றாங்க. சோ அத பத்தி விசாரிக்கிறதுக்காக சோல்ஜர் ஜென்கின்ஸ் வில்லுடைய ஹட்டுக்கு வராங்க. உங்க பொருள் ஏதாவது காணாம போயிருக்குதா அப்படின்னு ஜென்கின்ஸ் வந்து வில் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வில் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, இல்ல எங்க பொருள் எதுவும் காணாம போகல, ஆக்சுவலி இங்க இருக்கிற நேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துகிடுறாங்க அப்படின்னு வில் வந்து ஜென்கின்ஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த டைம்ல யாகன் வில் ஹட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு கத்துறாங்க, நான் ஃபிஷ் கொண்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட பிரெட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ சோல்ஜர் ஜென்கின்ஸ் வில் அண்ட் ஆலிஸ் இந்த கப்பல் கிட்ட ஒயிட்ஸ் நேட்டிவ்ஸ்க்கு மாவு கொடுக்க கூடாது, இந்த ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அந்த கப்பல்ஸுக்கு பிரைவேட் ஜென்கின்ஸ் வந்து ஞாபகப்படுத்துறாங்க. மேலும் சோல்ஜர் ஜென்கின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அபார்ஜின்ஸுக்கு மாவு தேவைனா அவங்க த அபிஷியல் ரேஷனிங் ஸ்டேஷனுக்கு போய் தான் கிளைம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அங்க இருக்கிற யாகனை பயம்படுத்துறதுக்காக சோல்ஜர் ஜென்கின்ஸ் அவங்களுடைய கன்னை எடுத்து வானத்துக்கு நேரா வச்சு ஃபயர் பண்றாங்க. உடனே யாகன் கையில இருந்த ஃபிஷ் கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஓடியே போயிருந்தாங்க. தென் சோல்ஜர் ஜென்கின்ஸ் அந்த ஃபிஷ் எடுத்து வில் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. லேட்டர் யாகன் வில்லுடைய ஹட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சோல்ஜர் பேட் பேட், நான் என் கூட்டத்தோட போய் அந்த சோல்ஜரை பீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வில் அண்ட் ஆலிஸ் யாகனுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ வில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு சோல்ஜர், திருடுறவங்களை தடுக்கிறது தான் அவங்களுடைய ஜாப். சோ நீங்க ஷீப் பிக்ஸ் வெரி குட்லாம் திருடக்கூடாது அப்படின்னு
வில் யாகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ஆலிஸ் யாகன் கிட்ட பிரெட் குடுக்கறாங்க. ஆலிஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரெட் வேணும்னா கேட்டுதான் வாங்கணும், பிரெட்ட திருடக்கூடாது அப்படின்னு யாகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. மேலும் வில் என்ன சொல்றாங்கன்னா, நீ திருடுனா சோல்ஜர்ஸ் உன்னை கேட்ச் பண்ணி பிரிசன்ல போட்டுருவாங்க, அவங்க உன்னை கில் கூட பண்ணிருவாங்க, சோ திருடக்கூடாது அப்படின்னு வில்லும் ஆலிஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரிதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அபார்ஜின்ஸ் இதை திருடிட்டாங்க அதை திருடிட்டாங்கன்னு ஒயிட்ஸ் அபார்ஜின்ஸ கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெவ்வேறு காரணம் சொல்லி அங்க இருக்கிற ஒயிட்ஸ் அபார்ஜின்ஸ கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்கிற அபார்ஜின்ஸோடைய பாப்புலேஷன் வந்து குறைஞ்சுகிட்டே வருது. இப்போ என்ன நடக்குதுன்னா, யாகனையும் யாகன் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒயிட்ஸ் கர்னாக் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிய பத்தியும் பிரிட்டிஷ் வே ஆஃப் லைஃபையும் டீச் பண்றாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்து யாகன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாகன் அந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அடுத்த நாள் சோல்ஜர் ஜென்கின்ஸ் உடைய பாடிய வெள்ளில கண்டுபிடிக்கிறாங்க. சோ யாகன் தான் சோல்ஜர் ஜென்கின்ஸ கில் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி யாகன் நேரா வில்லுடைய ஹட்டுக்கு வராங்க. யாகன் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. யாகன் என்ன சொல்றாங்கன்னா, நான் ரெண்டு ஒயிட்ட கில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் யாகன் என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் நியாங்கோவ கில் பண்றாங்க, என்னுடைய நியாங்கோ டிரைப சேர்ந்த நிறைய பேரை ஒயிட்ஸ் கில் பண்ணிட்டாங்க, இப்போ நான் ஒயிட்ஸ கில் பண்ண போறேன் அப்படின்னு யாகன் சொல்றாங்க. மேலும் யாகன் பேசுறதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒயிட்ஸ் யாகனுடைய பிரதர் டாம் ஜம்ம கில் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பழி வாங்குற விதமா தான் யாகன் ஒயிட்ஸ கில் பண்ணிருக்காங்க. இப்போ வில் யாகன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஒயிட்ட கில் பண்ணினா நிறைய ஒயிட்ஸ் வந்து உன்னை கில் பண்ணுவாங்க அப்படின்னு யாகன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு யாகன் என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் மேன் இஸ் குட், ஒயிட் மேன் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்றாங்க. லேட்டர் கேப்டன் ஜேம்ஸ் ஸ்டிர்லிங் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, நேத்து எ குரூப் ஆஃப் நேட்டிவ்ஸ் சேர்ந்து மர்டர் பண்ணிருக்காங்க, அந்த நேட்டிவ்ஸ் லெட் பண்ணது யாகன். சோ யாகனையும் யாகனுடைய ஃபாதர் மிட் ஜித் ஜிரோவையும் சட்ட விரோதிகளா டிக்ளேர் பண்றாங்க. மேலும் அந்த நேட்டிவ்ஸ் அதாவது யாகன் அண்ட் மிட் ஜித் ஜிரோவ உயிரோடவோ இல்லனா பொணமாகவோ பிடிச்சு தர்றவங்களுக்கு ரிவார்டா 30 pounds குடுக்கறதா சொல்றாங்க. இப்போ லேட்டர் என்ன நடக்குதுன்னா, யாகனுடைய ஃபாதர் மிட் ஜித் ஜிரோவ கேப்சர் பண்ணிட்டாங்க. 6 soldiers சேர்ந்து யாகனுடைய ஃபாதரை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. லேட்டர் யாகன் ஃபாதருடைய பாடிய பொதுமக்கள் பாக்குறதுக்காக தொங்க விட்டுருக்காங்க. வில்லியம் கீட்ஸ் இவங்களுக்கு 18 வயசாகுது. வில்லியம் கீட்ஸ் உடைய பிரதர் ஜேம்ஸ், ஜேம்ஸுக்கு 13 வயசாகுது. இந்த 2 boys யாகனை மீட் பண்றாங்க. யாகன் கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. தென் யாகனை அவங்களுடைய கேம்புக்கு இன்வைட் பண்றாங்க. யாகனுக்கு சாப்பாடும் குடுக்கறாங்க. லேட்டர் வில்லியம் கீட்ஸ் அவங்களுடைய ரைஃபிளை எடுத்து யாகனை ஷூட் பண்றாங்க. வில்லியம் கீட்ஸ் யாகனை ஷூட் பண்றத பார்த்த இன்னொரு நேட்டிவ், அவங்க பேரு ஹீகன். இப்போ ஹீகன் வந்து வில்லியம் கீட்ஸ அவங்க ஈட்டியால அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஹீகனை ஜேம்ஸ் வந்து ஷூட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 boys தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த இன்னொரு நேட்டிவ் யாகனை ஷூட் பண்ண வில்லியம் கீட்ஸ கில் பண்ணிருந்தாங்க. மீன்வைல் ஜேம்ஸ் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. லேட்டர் ஒயிட் செட்டிலர்ஸ் அங்க வந்து ரிவார்ட் கிளைம் பண்றதுக்காக யாகனுடைய ஹெட்ட கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷர்ஸ் அந்த ஏரியாவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்க இருந்த நேட்டிவ்ஸ் கிட்ட கன் யூஸ் பண்ணி அவங்கள பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. சோ யாகனுடைய ஹிஸ்டரி மூலமா நம்ம பிரிட்டிஷர்ஸ் எப்படி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால அவங்களுடைய காலனிய எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். பிரிட்டிஷர்ஸ் 1829 அப்போ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால த ஸ்வான் ரிவர் காலனிய எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் யாகனுடைய ஹிஸ்டரி மூலமா நம்ம அங்க இருந்த ஒயிட் செட்டிலர்ஸ் கில் பண்ணி எப்படி அபார்ஜின்ஸ் உடைய பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். வில் அண்ட் ஆலிஸ் இந்த கப்பல் வந்து கடைசி வரை யாகன் கூட ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துகிட்டாங்க. இந்த கப்பல் ஃபிஷ்காக யாகன் கிட்ட மாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
அண்ட் யாகனுக்கு திருடக்கூடாது அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம இன்னொரு பிளாட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். அலக், அலக் ஒரு அபார்ஜின், அலக்கோட ஒய்ஃப் வந்து ரோசி, இந்த கப்பலோட சன் வந்து ஜேமி, அலக்கோட ஃபாதர் வந்து தாமஸ், அலக்கோட மதர் வந்து மேரி. இப்போ அலக்கோட ஒய்ஃப் ரோசி ஒயிட்ஸோடைய குட் இன்டென்ஷன்ஸ பாக்குறாங்க. அதே சமயத்துல அலக் வந்து ஒயிட்ஸ ரொம்ப வெறுக்கிறாங்க. அலக் ஒயிட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ரெஃப்யூஸ் பண்றாங்க. அலக் வந்து லின் அப்படிங்கிற ஒயிட் டீச்சரை டூ குட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ ரோசி அவங்க ஹஸ்பண்ட் அலக் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சிஸ்டர் ஒரு ஒயிட்ட தானே மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரேஸ் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒயிட் வந்து பிளாக்க மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க, பிளாக் வந்து ஒயிட்ட மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க. இதனால அவங்களுக்கு பிறக்கிற சில்ட்ரனுக்கு ஐடென்டிட்டி இல்லாம போகுது. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி ஒயிட்ஸ் வந்து அபார்ஜின்ஸ கில் பண்ணி அவங்களுடைய பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்ப பிளாக்ஸ் ஒயிட்ஸ மேரேஜ் பண்ணிக்கிடுறதுனால இது மூலமாவும் அபார்ஜின்ஸோடைய பாப்புலேஷன் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அலக்கோட ஃபாதர் தாமஸோடைய லைஃபை பார்த்தோம்னா, தாமஸ போலீஸ் மேன் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, அவங்க ஒரு மல்டி ரேஷியல், அதுக்காகவே போலீஸ் மேன் தாமஸ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தாமஸ மூர் ரிவர் கேம்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தாமஸ அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, சோ சர்டன் பீரியடுக்கு தாமஸ அவங்க ஃபேமிலிய மீட் பண்ண விடல. தாமஸ் 4 டைம்ஸ் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எல்லா தடவையும் போலீஸ் கரெக்டா தாமஸ பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா அவங்க ஜெயில இருக்கிற டைம 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தாமஸ் 4 டைம்ஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு தடவையும் தாமஸோடைய தண்டனைய 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி தாமஸ் ரிலீஸ் ஆகுற நாள் வரையும் தாமஸ ரிலீஸ் பண்ணி தாமஸ் அவங்க ஃபேமிலியோட செட்டில்மெண்ட்ல வாழணும்னு ஆர்டர் போடுறாங்க. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால பிளாக்ஸ் அங்க இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ்ல கேம்ப்ஸ்ல தான் வாழ்ந்தாகணும். அண்ட் பிளாக்ஸோடைய லைஃப ஒயிட்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தாமஸ் ஃபேமிலியோட லைஃபையும் ஒயிட்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது தாமஸோடைய சன் அலக்கோட ஸ்டோரிய பார்க்கலாம். தாமஸோட சன் அலக் ஒரு ஆர்மி ஆபீசர். அலக் 5 இயர்ஸ் கழிச்சு வார்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவங்க அபார்ஜின் தான். As we all know, அபார்ஜின்ஸோட லைஃப ஒயிட்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்போ அலக் ஒரு ஆர்மி ஆபீசரா அவங்களுடைய சொந்த கண்ட்ரில ஒயிட்ஸுக்கு ஈக்குவலா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அலக் ஒரு ஆஸ்திரேலியன் அபார்ஜின் சிட்டிசனா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை பில்ட் பண்றாங்க. அலக் ஒயிட்ஸ அடியோட வெறுக்கிறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அலக் சைல்டா இருக்கும் போது ஒயிட்ஸ் அவங்கள மார்ஜினலைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அலக் ஒரு குடிகாரனா மாறிட்டாங்க. ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அலக் ரோசிய மேரேஜ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க சன் நேம் வந்து ஜேமி. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல அலக்கோட சன் வந்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. இப்போ அலக்கும் அலக்கோட சன் ஜேமியும் அலக்கோட ட்ரிங்கிங் ஹேபிட்ட பத்தி குவாரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் லாஸ்ட் இந்த பிளே அவங்களுடைய ஓன் ஹோம்ல அவங்க அவங்களுடைய ஃப்ரீடத்தை ரியலைஸ் பண்ற மாதிரி முடியுது. அட் லாஸ்ட் இந்த பிளே எப்படி முடியுதுன்னா, ஒரு பிளாக் ஆக்டர் முன்னாடி வந்து பேசுறாங்க. அவங்களுடைய போம் ஒயிட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ரேப் மர்டர்லாம் பண்ணி நீங்க வேணா பிளாக்ஸோடைய ஸ்கின்ன ஸ்பாயில் பண்ணிருக்கலாம், சேஞ்ச் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களால பிளாக்ஸோடைய மைண்ட சேஞ்ச் பண்ண முடியாது. ஐ திங்க் எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய ட்ரெடிஷன் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். They will remain my children forever அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் the black and the beautiful kind அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் சொல்வாங்க ஒயிட்டா இருக்கிறவங்க தான் அழகா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் யாராவது பிளாக்கா இருந்தா, ஏய் நீ ஏன் இவ்வளவு பிளாக்கா இருக்க, ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த கோல்டன் வேர்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பிளாக் இஸ் பியூட்டிஃபுல். சோ இந்த பிளேல மொத்தம் 2 டிஃபரண்ட் பிளாட்ஸ் இருக்குது. ஒரு பிளாட் வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸோடைய பிரசன்ட் லைஃப டெபிக் பண்ற மாதிரி இருக்குது. அலக்கோட ஸ்டோரி மூலமா நம்ம இத பார்த்தோம். அண்ட் இன்னொரு பிளாட்ல நம்ம தி பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் காலனைசேஷனை பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட் ஒயிட்ஸ் அபார்ஜின்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க. தே ஃபைண்ட் த அபார்ஜின்ஸ் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் அவங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால த ஸ்வான் ரிவர் காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்திரேலியால பிரிட்டிஷ் அவங்களுடைய காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் பிரிட்டிஷ் அபார்ஜின்ஸுடைய லேண்ட அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. தென் காலனைசேஷனுக்கு அப்புறம் ரேஸ் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. நேட்டிவ்ஸும் ஒயிட் செட்டிலர்ஸும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க மிங்கிள் ஆக ஆரம்பிச்சாங்க. அதோட ரிசல்ட்டா ஹாஃப் அபார்ஜின் சில்ட்ரன் வந்து பிறந்தாங்க. ஹாஃப் அபார்ஜின் பீப்புள் வந்து சிங்கிள் ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஃபாதர் மதர் அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் உடைய கல்ச்சர் வந்து உண்டு. குலாக் அப்படிங்கிற இந்த பிளேயர் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. இந்த பிளே மூலமா நம்ம வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால வாழ்ந்த அபார்ஜின்ஸ் உடைய ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிடலாம். இதுல இந்த பிளேயோடைய தீம்ஸ் இருக்குது.